DNA. சாதாரணமான வாழ்க்கையா இருக்கும். இப்ப சொல்ல அதை தெரிஞ்சுக்க விரும்புகிறோம். கண்டிப்பா, ஆனா கேக்க கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இப்ப சாகசமும் சாதனையும் செய்ய வாழ்க்கையில எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த உயிருள்ள கார் என்ன தெரியுமா? அது மெக்காடிமோ. வேற்று உலகத்துல இருந்து வந்த ஒரு நபர். ஹலோ. அடேங்கப்பா, இன்னொரு உயிருள்ள ஒரு காரா? அப்படினா உன்கிட்ட ரெண்டு மெக்காடிமோ இருக்கா? ஆமா, நாங்க எல்லாரும் ஒரே டீம் தான். என்ன? ஆமா, நீ பாக்குற பாளுக இருக்க சார். ஓ, அப்ப அவன் பேரு டெரோவா? ஹெவன், உங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் தெரியுமா? ஆமா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவன் என்ன விட்டுட்டு ஓடி போயிட்டான். ஏன் அப்படி? எதுக்காக அவன் உன்கிட்ட இருந்து ஓடி போனா? அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு. டீம் காப்ளின் உன்கூட மோத வந்தது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? அந்த கருப்பு கண்ணாடி, அவன் எப்பவும் மெக்காடிமோவை எதிரியா தான் பாக்குறான். அதோட முதலாளி அவன் பேரு வேண்டான். நான் இப்ப வேற்று உலகத்துல இருந்து சில உதவிகளை தேடிக்கிட்டு இருக்கேன். அது சீக்கிரமே எனக்கு கிடைச்சிரும். ஒரு நிமிஷம், அப்படின்னா இப்ப நீ என்ன சொல்ல வர?
நான் இந்த பூமியை சேர்ந்தவன் இல்ல. நீ என்ன கிண்டல் பண்ற அப்படிதானே? நான் இப்ப சொன்னதுதான் உண்மை. நீ நம்பினாலும் சரி நம்பலனாலும் சரி, அது என்னன்னு எனக்கு தெரியல. இந்த உயிருள்ள காரை மட்டும்தான் என்னால நம்ப முடியுது. மத்தபடி அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. அதாவது ஒரு வகையில நீ இப்ப என்கிட்ட சொன்னது கூட உண்மைதான் போல இருக்கு. அச்சச்சோ ரொம்ப லேட் ஆயிடுச்சுப்பா, நான் உடனே இப்ப வீட்டுக்கு போய் ஆகணும். என்னது நீ போறியா? சரிப்பா நான் கிளம்புறேன், உன்னை ஸ்கூல்ல மீட் பண்ற, பாய். அப்புறம் இன்னைக்கு நடந்த சம்பவங்கள்லாம் நமக்குள்ள ரகசியமா இருக்கட்டும். அப்புறம் பாக்கலாம். இப்ப நீ செய்யறதெல்லாம் சரிதான இசபெல்? பூமியில இருக்கிறவங்களை நாம நம்ப முடியுமா? சண்டை போடும்போது ஜேசன் நான் உன்னிப்பா கவனிச்சேன். அவனுக்கு சொல்லி ஒரு ஆக்ரோஷம் இருந்துச்சு. நான் அதை முதல் முறையா பார்த்தேன். நம்ம கொஞ்ச நேரம் காத்திருக்கலாம், நமக்கு ஏதாவது தேவனா எவின் உடனே வந்துருவான் தெரியும்ல. ஜேசனுக்கு பூமியை காப்பாத்துற உண்மையான சக்தி இருந்தா அவன் சக்தியை வெளி கொண்டு வர வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு இருக்கணும். அது வந்து நான்
அப்ப இதான் பூமியா? கடிச்சிடுச்சு. தேவையில்லாம பயப்படாத, நான் கருப்பு கண்ணாடியோட ஆள் இல்ல, நான் ரெட் ஹோவோட ஆளு. ரெட் ஹோவா? ஒழுங்கா என்கிட்ட வந்துடு. Video by Visual City Blog Fox.com. இப்போ நீயும் ரெட் ஹோவோட அணில சேர்ந்துட்ட. சரி, இப்ப எங்கிட்ட அதை தவிர வேற வழியே இல்ல. முதல் வேலை முடிச்சிருச்சு, அடுத்த வழி ஆரம்பிக்க. ஜேசன், எனக்கு ஒரு தம்பி இருக்கும், அவன் பேரு சானடோஸ். அப்படி போடு, மெக்கானி மக்கு பிரதர்ஸ்லாம் கூட இருக்காங்களா? ஆமா, ஆனா நான் இந்த உலகத்துக்கு வர வழியில அவனை தொலைச்சிட்டேன். என்னது, நீ உன் தம்பியை தொலைச்சிட்டியா? அந்த நிமிஷத்துல இருந்து நான் அவனை தான் தேடிட்டு இருக்கேன். நான் இசபெல் கிட்ட இருந்து தப்பிச்ச ஒண்ணதுக்கு காரணமே அதான். அதனால என்னால உன் கூட இருக்க முடியாது ஜேசன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நீ நானும் ஒரே நிலைமையில தான் இருக்கோம். என்ன? 3 வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு என் அப்பா காணாம போயிட்டாரு. எங்க போனாரு, என்ன ஆனாருன்னு எதுவும் தெரியல. என்னோட அப்பா ஒரு ரேசரா இருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் என் அப்பா திடீர்னு காணாம போயிட்டாரு. உன்னுடைய தம்பி நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து தேடலாம். என்னது? என்னுடைய அப்பா என்னால தேடி கண்டுபிடிக்க முடியலனா, நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து உன் தம்பியை கண்டுபிடிக்க முடியும் நம்புறேன். நிஜமா சொல்றேன், நீ சபை சொன்னதை கேட்டல்ல, அவ சொன்ன மாதிரி நீ முழு மனசோட மாறிடுவ. நிஜமா நீ அதுக்கு தயாரா இருக்கியா? நீ வேணா பாரு, நான் உறுதியா சொல்றேன், அதனாலதான் விதி ஒன்னே நீ இந்த மாதிரி ஒன்னா சேர்த்து வச்சிருக்கு. அப்படினா விதிய நம்புறியா? இப்போ நான் எதையும் சந்திக்க தயாரா இருக்கேன். நீ நானும் இப்போ ஒரு நல்ல நண்பர்களா இருக்கோம். சரி, ஓகே, நீ சொல்றத செய்ய நான் தயாரா இருக்கேன். அதே மாதிரி நானும் உனக்காக எது வேணாலும் செய்வேன். சந்தோஷப்படுவாங்க. எனக்காக நீ என் கூட வருவியா? இல்ல, முடியாது. நான் உன்னை காச்சு பொருள் கிடையாது. ஏன் இப்படி எல்லாம் பண்ணாதப்பா? நான் உன்னை கூட்டிட்டு போறேனா அவங்க என்ன அடிப்பாங்க தெரியுமா? என் கூட வரதுல உனக்கு என்ன பிரச்சனை? ஜேசன், நேத்து நீ என்கிட்ட என்ன சொன்ன ஞாபகம் இருக்குல்ல? நான் எதையும் சந்திக்க தயாரா இருக்கேன். என்னில இருந்து நீ நானும் நண்பர்கள். அப்புறம் எப்படி உன் ஃப்ரெண்ட காட்சி பொருளா மாத்திர இது எப்படி உன்னால செய்ய முடியுது? ப்ளீஸ் பா, ப்ளீஸ், இந்த ஒரே ஒரு தடவை எனக்காக இந்த உதவியை பண்ணு. சரி, இந்த உதவி நான் என்னைக்கே மறக்க மாட்டேன். பிராண்டன், ஜூலியா, கெவின் எல்லாரும் பாவம் தெரியுமா? அவங்க எல்லாரையும் பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா அவங்க எல்லாரையும் உனக்கு நிச்சயம் பிடிக்கும் பாரு. ஆமா, நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன். ஓகே ஓகே, நீ என்ன ஃப்ரெண்ட்ஸ் தான், உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆச்சரியமா இருக்கு, மெக்கானிமாவோட சிக்னல் இவ்வளவு தூரம் தெரிஞ்சிருக்க. ஒரு பொம்மக்காரோட லிங்க் தேடி தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்.
கருப்பு கண்ணாடியா? இல்ல, எல்லாரும் நான் கருப்பு கண்ணாடிக்கு சேர்ந்தவன்தான் நினைச்சிட்டு இருக்காங்க. என் பேரு ராயன், ரெட் ஹோக்கு சேர்ந்தவன். திரும்ப திரும்ப கருப்பு கண்ணாடி பேரு சொல்லி என்ன கூப்பிடாத. மெக்கார்டமாவோட சேர்ந்து இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்பதான் கருப்பு கண்ணாடியோட தீய திட்டங்களை தடுக்க முடியும். அப்படியா? அப்ப நீ இசபெல் மாதிரி தானா? எனக்கு தெரியாது. அப்ப நீயும் இசபெல் கூட தான் இருக்கியா? அதான் ப்ளூ கார் மெக்கார்டமாவை வச்சிருக்க. நீ இசபெல் கூட இருக்கேன்னா அப்போ நீ என்னோட எதிரி. வா, சண்டை போடலாம். சண்டையா? ஆனா இப்ப நீ தானே சொன்ன நீ கருப்பு கண்ணாடிக்கு எதிராக சண்டை போட போறேன்னு. விளக்கமாட்டா அப்புறமா சொல்ல. இப்ப அவனை கண்டுக்காம என்ன சொல்ற? பயமா இருக்கா? தைரியம் இருந்தா மோதி பாரு. ஏற்கனவே அந்த கருப்பு கண்ணாடியோட டீம் காப்டினோட நான் சண்டை போட்டேன். அவங்க மாதிரி உன்னை நான் தோத்துடிப்பேன். அவசரப்பட்டு தோத்துட்டு வாங்க கூடாது. நீ எல்லாம் எனக்கு சாதாரண பயமோடு நான் யாருன்னு உனக்கு இப்ப காட்டுறேன் பாரு. சண்டையா? இப்ப பாருங்க மின்னலின் சக்தி. இன்னைக்கு நான் உங்களை உடனே மாற்ற கஷ்டமா இருக்கலாம். கூடிய சீக்கிரத்திலேயே உன் கதையை நான் முடிக்கிறேன் பாரு. முதல் முறையா என்ன தோக்கடிக்க முயற்சி பண்ணது எவன் தான் பாரு? அதுல உனக்கும் எனக்கும் இருக்கிற வித்தியாசம் இதுதான்.
மெக்காடிமாவோட விதிப்படி பார்த்தா அதுக்கான நேரம் 10 செகண்ட்ஸ் தான். அப்புறம் ஜெயிச்சவங்க நினைச்சா எதிரியே ஒரே அடியா அழிச்சிட முடியும். இல்ல அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. பரவாயில்ல, ரெண்டு பேரும் நல்லா தர்மையா மோதுனீங்க. உனக்கு ஆட்சேபனை இல்லனா நான் இவனை எடுத்துட்டு போலாமா? செகண்ட் முடிஞ்சிடுச்சு. எனக்குன்னு பார்த்தா பரிதாபமா இருக்கு. என் நேரத்தை மிச்சப்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றி. உன்னை அப்படி எல்லாம் பார்க்க விட மாட்டேன். அவன் என்னைக்கு தான் சொந்த என்னோட மெகாடிமோ. நாம அந்த சண்டையில தோத்துட்டோம். நம்மளால எதுவும் செய்ய முடியாது. யுத்தத்தோட முறையே அதுதான். யுத்தத்துல ஜெயிக்கிறவனுக்கு தான் மெக்காரிடிமோ சொந்தமாகும். உண்மையாவே நீ ஒரு பைத்தியக்காரன் தான். இப்ப நான் உனக்கு ஒரு அட்வைஸ குடுக்கட்டுமா? அட்வைஸா? கவனமா கேளு. மறுபடியும் சண்டை போடுறதுக்கு முன்னாடி எசபெல் கிட்ட ஒரு தடவை கேட்டு பாரு. எசபெல் அவ மெக்காரிடிமோவோட எதிரி. எதிரியா?